தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் எந்த பற்றி பார்க்க போனோம்னா, அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாவட்டபுர கந்தசாமி கோயில்ன்ற ஒரு கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம். ஜாழ்ப்பாணத்தில் வந்து அந்த மாவட்டபுர கந்தசாமி என்ற கோயில் வந்து மிகவும் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில். அந்த கோயிலை நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ மோட்டர் பைக்கில் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு டியூட்டி சனனாக புறமோட் செய்ய போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய ஃப்ரெண்ட் தான். அவருடைய சேனலை தான் நாங்கள் இன்றைய ப்ரொமோட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் என்ற அவர் சேனல் வச்சுக்கிறார். அவருடைய சேனல் லிங்க டிஸ்கஸில் தாரம். நீங்கள் கிளிக் பண்ணி அவருடைய சேனலையும் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாம் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ நாங்கள் மோட்டர் சைக்கிளிலிருந்து மாவட்டபுரம் நோக்கி போக போகிறோம். மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு வந்து கேகேஎஸ் ரூட்டாலாம் நாங்கள் போக போகிறோம். அந்த போகிற காணொலிகள் எல்லாத்தையும் இதில் நாங்கள் பதிவு செஞ்சு கொண்டு போக போகிறோம். பாருங்கள், வீடியோக்குள் போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இதான் கேகேஎஸ் ரோட். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வாகனம் குறைவாக இருக்குது கொரோனா முட்டை மண்ட வழியாக. பாருங்கள், இங்கேயால் பாருங்கள் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இங்கேயால் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லியிருக்கினேன். அந்த ஸ்கூலில் தான் விளையாட்டு போட்டி எல்லாம் நடக்கிறதாம். அதாவது வளையத்தால் நடத்துகிற விளையாட்டு போட்டிகள். பாருங்கள், இங்கேயால் இருக்கிற அந்த மரங்களெல்லாம் மிகவும் நல்ல குளிர்ச்சியான மரம். இவ்வளவு வானம் போதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் போகுது. இந்த ரோட்டில் சைட்லேயெல்லாம் துணிக்கடை வச்சுருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், பாளையத்தோப்பு இருக்குது. மாவட்டோட கந்தசாமி கோயிலுக்கு போகணும். கேகே ரோட்டால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போனால் மாவட்டோட கந்தசாமி கோயிலுக்கு போகலாம். அதெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணத்துலேருந்து மாவட்டபுரம் கந்தசாமியில் போய்கிட்டுருக்கோம். கேகே ரோட்டாலாம் போகிறது வேறு வழி ஒன்று மிஞ்ச மிஞ்ச. பாருங்கள், இங்கே சுத்த வர மரம் தான் நட்டுருக்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாகன பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்காண்டி. இது ஒரு ஆலயம், வெங்கடேஸ்வரர் கோயில், பூங்கண்டச்சோட. இது பாருங்க, பார்த்தாலே அதில் ஒரு போர்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ காணி லைக்கும் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்கள், இதான ஆஞ்சநேயர் கோயில். நாங்கள் ஏற்கனவே ஆஞ்சநேயர் கோயிலில் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதான் இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலையம், பார்த்தாலே தெரியுது. நாங்கள் இப்போ நேராக போகணும். இதில் 4 சந்தி இருக்குது, நாங்கள் நேராக தான் போகிறோம். இது பக்கம் போனால் கைதட்டு சந்தி, இங்கே போனால் மேனிப்பா சந்தி. நாங்கள் வந்து கேகேஎஸ் ரோட்டு போக போகிறோம், காங்கிரஸ் முறை. அதால் போனால் தான் இதுக்கு போகலாம், மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு. வாங்க, நாம் இப்போ போகலாம். இங்கே பாருங்க, மரக்காலை இருக்குது. இங்கேலனுக்கு ஷாப்ஸ் இருக்குது, அதாவது துணி ஷாப், எல்லா ஷாப்பும் இருக்குது இங்கே. பாருங்கள், இது ஒரு பெரிய ஸ்கூல். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வெளியாம பிரதேச சபை. இங்கே அதாவது ஒரு கட்டடம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் என்று சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளவு கடைகள் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் வேண்டுறா வந்து வேண்டலாம். இந்த என் வீடியோ நல்ல அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிறைய பயணப்படலாம். மரங்கள்னு பாருங்கள், பச்சை பசையில் இருக்குது. பழத்தான் பார்க்க இங்கே சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் விற்கிறது. காரொண்டெல்லாம் போகுது. பாருங்க, சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. இது பொது நூலகம், சின்ன பொது நூலகம். இங்கே பாருங்கள், பனையலை. இங்கே அலைய நிறைய இடங்கள் இருக்குது.
அவளோட வீடியோ பார்ப்போம். இது எரிபொருள் நிரப்பு நிலையம் பாருங்க. இது ஒரு பூட் சிட்டி. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நிறைய பயனை பெற்றுக் கொள்ளலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது சிங்கர் கொம்பனி பாருங்கள். இவ்வளவு கடையிலேருந்து பாருங்கள். இதுதான் சுன்னா டவுன் பாருங்கள். ஜலான் வாகனம் கொஞ்சம் கூடவே இருக்கு. இதுவும் ஃபுட் சிட்டி. நாங்கள் இப்போ சிக்னல் சாந்தி அடிக்க வந்துருக்கிறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ கடைகள் உண்டு. இங்கே இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கடை தான் கிடக்கு பாருங்க. நாங்கள் இப்போ சிக்னல் சாந்தியில் நிற்கிறோம் பாருங்க. இவ்வளோ வாகனம் வருதுண்டு பாருங்க. கிரீன் சிக்னல் விழுந்துட்டு நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது ஒரு 4 சந்தி. ஒட்டு பக்கம் போனால் அளவட்டி கந்தரோடை போல இங்கே அளவு போனால் வந்து பருத்துறைக்கு போகிறோம். நாங்கள் நேராக போகிறோம் பக்கத்தில். நாங்கள் இங்கே காங்கேசந்துறையெல்லாம் போகிறோம். இங்கே KKS ஹோட்டலில் நாங்கள் போகிறோம் பாருங்க. வண்டல் கடை ஒன்று பாருங்க. அதை சுண்டல் கடை என்று சொல்லுவார்கள். இங்கே பாருங்க. இது லங்கா எரிபொருள் நிரப்பு நிலையம். எவ்வளோ வாகனம் நிற்குதுன்னு பாருங்க. இங்கெல்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் கூட சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது பாருங்க. ஒக்கச்சக்க கட்டடங்கள் எல்லாம் கட்டியிருக்கீங்க. நாங்களே இந்த வீடியோ எடுத்து போடுறோமெண்டா ஒருத்தர் கொமெண்டில் கேட்டார். எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் போட சொன்னவர். அதனால நாங்கள் இப்போ வீடியோ போடுறோம். காட்டுத்தொழில் கொம்மனில் பண்ணி கொடுந்தாங்க. ஜாத்பாண்டத்துலேருந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு போய் காட்டுங்க கொண்டு கொம்மன் பண்ணினாங்க. அதுக்காண்டியே நாங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில காட்டுறக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் இன்னும் பல காட்சிகள் போடத்தான் இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் உங்களுக்கு வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும். பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். மாவட்டபுரம் வீடியோ வந்து கொஞ்சம் நீளமான வீடியோவாக இருக்கும். அதனால் நாங்கள் பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னா ரெண்டாக வீடியோ போடுவோம். மறக்காம வந்து ரெண்டு வீடியோக்களையும் பாருங்கள் வடிவா. இது கொஞ்சம் லென்த்தான வீடியோன்ற வடியை நாங்கள் பகுதி ரெண்டாக பிரித்து போடுவோம். ஒன்று பகுதி 1, ஒன்று பகுதி 2 தான் நாங்கள் பிரித்து போடுவோம். அதனால் நீங்கள் ரெண்டு வீடியோவும் பார்க்க வேணும். ரெண்டு வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு கட்டிடத்துலேயே எவ்வளவு கடைகள்னு பாருங்கள். மேலே எல்லாம் இருக்கு பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காட்சிகள் இந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமோனு நினைக்கிறேன். அப்படி என்ன இந்த வீடியோ காண்டி லைக் அமௌண்ட் பண்ணி விட்டுருங்க. மாங்காய் இதில் பாருங்கள். ரொம்பது காங்கேசந்துரை வெதுப்பகம் பாருங்கள். இங்கே பேருந்து இருக்குது. ஜஃப்னா பேருந்து பாருங்கள். எவ்வளவு கடையன்னு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுறீங்க. இங்கே இங்கே அழிப்பக்கம் வந்தீங்களேன்னா உங்களுக்கு தேவையான முழு சாமானும் வேண்டலாம். இங்கே பாருங்கள். இது ஒரு பூங்கொண்ட சோலை. பழக்கடை எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க பெரிய பழக்கடை இருக்கு. நாங்கள் வந்து ஜாப்பான சுற்றுலாண்ட இதில் வந்து பழங்கண்ட விலையல் மற்ற அண்ணாது பழங்கண்ட விலையெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்கிறோம். ஜாப்பான சுற்றிகண்ட வீடியோவில் அதில் போய் பார்க்கலாம் நீங்களும். அந்த வீடியோவில் நான் படிய பழங்கண்ட விலையில பற்றி போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள் அந்த வீடியோவை. இங்கே பாருங்க இலங்கை காங்கிரஸ் பிஓசி பேங்க்.
இந்த இடத்த பேர் மல்லாகமண்ட இடம். மல்லாக தானே வந்து தெல்லிப்பாலை தெல்லிப்படை கங்காளம் மாவட்டம் போகிறோம். இப்போ நாங்கள் இது மல்லாக சந்தி, இப்போ வேறு சந்தி பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது, மல்லா பிள்ளையார் கோயில் பாருங்க. இங்கேலாம் நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேருந்து சகல கடையிலும் இருக்குது. மல்லா டவுனுக்குள்ள நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குன்னு நீங்கள் பொறுமையாக இருக்கும். இங்கே பாருங்க, பழக்கடை ஒன்று இருக்கு. எனக்கு பேர் நிக்கின பழங்கள் வேண்டதுக்காண்டி பாருங்க. நல்ல அருமையான காட்சிகளை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க பாருங்க, இவ்வளோ வாகனங்கள் போகுதுன்னு பாருங்க. இங்கே பக்கம்தான் கூட வாகனங்கள் போகுது பார்த்தீங்களா. செல்போன் சிக்னல் டவர் பாருங்க. இந்த விஷுவல் ரொம்ப அழகாக இருக்கு. 40 கிலோமீட்டர் வேகத்துலாம் போய் கண்டுருக்கிறோம். ஏன்னா தூரம் இன்னும் போகணும், ஞாபக தூரம். அதனால் கொஞ்சம் போகமாக போகிறோம். வீடியோ வந்து நீட்டாக வந்துருமெண்டா காண்டி, நீளமாக இன்னும் கூடினமெண்டா காண்டி, நாங்கள் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்க, எவ்வளவு மரங்கள் நிற்கிதுன்னு பாருங்க. இந்த மரங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. பார்ட் 1 வீடியோ பகுதி 2 நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏனெண்டா அங்கால கொஞ்சம் நாங்கள் இடங்கள் பார்த்துருக்குறோம், அந்த இடங்களையும் போடுவோம் காணொலியாக, அதையும் நீங்கள் பாருங்கள். பாருங்க எவ்வளோ அருமையான காட்சியில்னு பாருங்க. தெல்லிப்பாலை, தெல்லிப்பாலை இடம்தான். இங்கால வந்து தெல்லிப்பாலை துக்கியம்மன் கோயில் பாருங்க. தெல்லிப்பாலை துக்கியம்மன் கோயில் இன்னொரு காணொலியை எடுத்து போடுவோம். இப்போ நாங்கள் மாவட்ட பிரதான சாமியில் போகணும். இப்படியே பாருங்க, இங்கால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில கட்டடங்கள் கட்டினேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. வாழைப்பழம் இந்த தெல்லிப்பாளையில் வந்து புதுசாக மக்கள் வந்து குடியேறி இருக்கிற மக்கள் தேவை. என்னென்னா முல்லைத்தீவில் இருந்தாலும் ஆக்கள் வந்திருக்கணும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களாக வந்து இங்கே தெல்லிப்பாளையில் வந்து குடியேறி இருக்கணும். இடம்பெயர்ந்து புதுசாக வந்து பல மக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பாளையம் என்ற இடத்துல குடியேறி இருக்கணும். ஏமான மக்கள் வேறு மாவட்டத்தில் இருந்து வந்து இங்கே வரங்க. அரச வேறொந்து வேறு இது ரொம்ப அருமையாக இருக்கு முன்றியா அந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு வாகனங்கள் போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கே தெரியுது செல்போன் சிக்னல் டவர் பாருங்க, எவ்வளவு தோக்க மரமெல்லாம் நிற்கிது, கமுகு நிற்கிது. இங்கே பாருங்க வாகனங்கள் திருத்துற கடை எல்லாம் இருக்கு. நல்ல அழகாக இருக்குது இஞ்ச இருக்கிற காட்சிகள். இதே மாதிரி தோட்ட காட்சிகள் மற்றது இயற்கை காட்சிகள் எல்லாம் நாங்கள் மாதவர் வீடியோன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே அறிவாலயம் கல்வி நிலையம் வந்து இருக்குது, அதாவது டியூசன் பாருங்கள். சந்தி தான் வந்து தெல்லிப்பாலை சந்தி. இங்கே பக்கம் போனால் வெள்ளைக்கு போகலாம், இங்கே போனால் இறாலிக்கு போகலாமென்று இங்கே போட்டில் போட்டுக்கிறாங்க பாருங்கள். நேராக போனால் காங்கேசபுரம்னு போட்டுக்கிறாங்க. நாங்கள் காங்கேசபுரம் போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் இந்த மாவட்ட பல கந்தசாமி கோயில் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே வெள்ளை வழியில் போய் பள்ளிபுரம் கோயில் மற்றது இன்னும் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம்.
இது வந்து தெல்லிப்பள்ள ஜூனியர் கல்லூரி ஜூனியர் காலேஜ் சிறப்பு வாய்ந்த ஒரு பாடசாலை இந்த ஜூனியர் காலேஜ் பாடசாலை வேறுங்க. சித்தி விநாயகர் கோயில் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது. எல்லாம் அடுக்கடுக்க அணிக்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் செம்மனை வீடியோ போட்டிருக்கிறோம், அங்கே அடுக்கு பிணையில் எல்லாம் இருக்கா தான் வீடியோலாம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இங்கே பாருங்கள் அரச பேருந்து போது, இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே அவ்வளவு இயற்கை காட்சிகள் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு மரங்கள் எல்லாம் நிற்குது. இங்கே பாருங்க வாழை தோப்பு எப்படி அழகாக செஞ்சிருக்கிறார்கள் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே இருக்கிற காட்சிகள் காவல் நிலையம் பாருங்க, போலீஸ் காவல் நிலையம் பாருங்க பாருங்க. இங்கே கொஞ்சம் பேர் மரவள்ளி செய்யும் செய்யினேன், வாழையும் நட்டு வாழையை நடுறேன்டா பாதுகாப்பு காண்டி நட்டுருக்கினேன் பாருங்க. நான் மாவட்ட ஒரு கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் பாருங்க, என் பூங்கண்டு சோலை இதான் வந்து மாவட்ட ஒரு கோயில் பாருங்க, போகிறத பாருங்க. இதான் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் வரலாறு சிறப்பு மிக்க கந்தசாமி கோயில் பாருங்க. இப்போ வந்து இன்னும் கொரோனா பிரச்சனை இருக்குது, அதனால் உள்ளுக்கு போய் நாங்கள் பார்க்கலாம். கோயிலில் வீதியை தான் சுற்றி பார்க்கலாம் பாருங்க, சுற்றி பார்க்கலாம். பாருங்க இங்கேயில் எவ்வளவு ஃபோஸ்ட் மரம் எல்லாம் இருக்குது. இங்கேயில் அந்த வெள்ளத்தால் மின் பிரச்சனை ஏற்பட்டதால் இப்போ புதுசாக செய்யினேன். இது கோயில் வேலி, இது மாவட்டபுரம் கோயில் பாருங்க. தேர்முட்டியை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு மாவட்டபுரம் கோயில். இங்கே பாருங்க மணி கோபுரம், நாங்கள் உள்ளே போகாததால் கொஞ்சம் அம்மங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடலாது. இங்கே பாருங்க தேர்முட்டி பாருங்க, ஆலமரங்கள் அங்கே பாருங்க பாரு ஆலமரங்கள் கோயில் பாருங்க முன்பக்கம். இது ஆலயத்திட்ட முன்பக்கம் தோட்டம் பாருங்க. உள்ளுக்கு போயிடா கோயிலுக்கிட்ட பாருங்க. இப்போ கொரோனா வைரஸ் மக்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறபடியே இங்கே இங்கே விடாயின போயிலா உள்ளுக்கு. இப்போ லாக்டவுன் போட போயினேன்ட்டு கதை பேசினேன், அதனால் நான் இங்கே கோயிலையெல்லாம் பூட்டியிருக்கு. இங்கே பாருங்கள் பாம்பு புத்தொண்டு இருக்குது. இந்த பாம்பு புத்தில் மக்கள் தங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் சொல்லிவினேன், அதனால் நடக்குமென்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த பாம்புக்கு வந்து பாருங்கள் பால் ஊற்றுவாங்க, இதில் பாருங்கள் பாம்பு இருக்குது பாருங்கள், அதால் வந்து பால் ஊற்றிருக்கிறாங்க தெரியுது பாருங்க. பால் ஊற்றி கிடக்குறது தெரியுது பாருங்க. இந்த சூமணி காட்டுறோம் பாருங்க, பாம்புக்கு பால் ஊற்றிருக்காங்க. இந்த பாருங்க இந்த பாம்புக்கு பால் ஊற்றிருக்காங்க பார்த்தீங்களா. இது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் இதுக்கு இந்த முக்கியமான ஒரு இடம் வந்து. இது இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாத்து. ஏன்னா கோயிலை உள்ளுக்கு போய் சுற்றி பார்க்கலாம், ஏன்னா பக்கத்தில் உள்ள தர்மகத்தை நாங்கள் கேட்டேன், நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ கொரோனா நேரம்ன்றதால். அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்கலாம்.
ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் அதில் உங்களுடைய சேனலை பேர் அப்படி எல்லாம் போடலாம். போட்டோன்னா நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் அதை உங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணி போடுவோம். ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல் வந்து மற்றாக அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணியாக தானே எங்களோட சேனலுக்கும் மற்றாக சப்போர்ட் பண்ணுவாங்க என்று கூடிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கின்ற. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.